அமெரிக்காவில் டிக்டாக் விசா செயலிகளை தடை செய்ததற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தங்களது நிறுவனங்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என சீன வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. இரண்டு சீன நிறுவனங்களின் உரிமையை அமெரிக்கர்களுக்கு மாற்றாவிட்டால் செப்டம்பர் 15-க்குள் டிக்டாக் மற்றும் விசா தடை செய்வதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாட்டை சீனா வர்த்தக அமைச்சகம் கடுமையாக சாடியுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான சர்வதேச விதிகளை கடைபிடிக்கவும் சீனா அமெரிக்காவை வலியுறுத்துகிறது என்று சீன வர்த்தக அமைச்சகம் ஒரு அறிக்கையின் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதனையும் மீறி அமெரிக்கா செயல்பட்டால் சீன நிறுவனங்களின் நலன்களையும் நியாயமான உரிமைகளையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை சீனா எடுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.